அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கோவிச்சுட்டு வீட்டில் போய் படுத்துருக்கீங்க. நானும் திரு ஸ்ரீதரன், அடுத்தது ரவி டீனோ யாரோ நினைக்கிறேன், என் அம்பகம் இல்லை, மூணு பேர் வாரம் அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வர அம்மா சொல்கிறாங்க, தம்பி படுத்துருக்கான் அப்பா, திரும்ப நாங்கள் அவங்க பார்த்து பேத்திரமா குடிச்சிட்டு அம்மாட்ட என்ன நடந்துச்சுன்னு அப்பா வந்து கேட்குறாரு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் விஷயம். அப்போ அப்பாவும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சொல்கிறாரு, தம்பிக்கு அறிவுரை சொல்கிறாரு, தம்பி தம்பின்னு தான் கூப்பிடுவாரு, ஏன் தம்பி நீ லேட்டாக போல அப்படின்லாம் சொல்கிறாரு. சொன்ன பிறகு திரும்ப நீங்களும் அந்த தவறை உணர்ந்து உணர்ந்து எங்களோட மீண்டும் நெஞ்சுக்கொள். நாங்கள் வந்து ஒரு நண்பர்களாக இருந்தனால அந்த இடத்த நாங்கள் திரும்ப ரீஃபில் பண்ணுறேன். நிச்சயமா நிச்சயமா ஏன்னு சொன்னால் அது நான் மறக்கக்கூடாது உங்களை எல்லாரையும் நான். ஏன்னா நீங்களாம் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்திருக்காவிட்டால் நாங்கள் இந்த மாதிரியான நிலைமைக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு இந்த நிலைமைக்கு நாங்கள்லாம் வந்திருக்க மாட்டோம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த இப்படி கோவிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஸ்ரீ எல்லாம் வந்த ஞாபகம் இருக்குல்ல, அதைப்பெல்லாம் வந்தீங்க வந்து சொன்னீங்க. இல்லை அவன் நல்லாவே வாசிக்கிறான் தானே விஜி, அதனால் அவன் நல்லா வாசிக்கணும். நம்ம என்ன இப்போ ஒரு கொங்கு ட்ரம் இருக்குதானே, அதுதான் இப்போ நல்ல பிரசித்தியாக எல்லா பேன்களையும் அதுதான் வாசிப்பார்கள். கலம்புல உள்ள அப்சராஸ் போன்ற அந்த காலகட்டத்தில் இளையராஜா பாடல், இளையராஜா பாடல்கள் நிறைய கொற்றிகள் கொங்கோ தான் வாசிச்சிருப்பாங்க. அப்போ அது நீங்கள் வாசிங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்றீங்க. அப்போ கூட எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இருக்குது. நற்றிகள் இவ்வளோ பெரிய ட்ரம்ஸை வாசித்தவருக்கு அதை வச்சுக்கிட்டு நான் எப்படி அப்படின்னு தான் நான் நினைச்சது. இருந்தாலும் அப்பா நீங்கள் சொன்னது போல அப்பா எனக்கு நிறைய அறிவுரை சொன்னார், இல்லை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க நீ போகணும் கட்டாயம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நான் அடுத்த ஷோவுக்காக, அதாவது அந்த கொட்டகலை ஷோ செய்து முடித்ததுக்கு பிறகு ஹெட்டன் ஒரு ஷோவாக அந்த ஷோ கொட்டகலை ஷோ ஓப்பன் ஷோ கிரவுண்டில் ஓப்பன் ஷோ முடிஞ்ச பிறகு ஹெட்டன்ல இருந்து வந்த நண்பர்கள் இப்போ எல்லாம் பெரிய முதலாளியாக இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க ஹெட்டன் மாணிக்க பிள்ளையார் சிறு மண்டபம் மண்டபம் அது ஒன்று கட்டியிருக்கு. அந்த மண்டபத்தில் ஒரு டிக்கெட் ஷோ ஒன்று செய்யுங்க, நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு தரோம். அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த ஷோவை நடத்துகிற நேரத்தில் எனது பாலிய நண்பன், மறைந்த நண்பன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே அருகமான நண்பன், எங்களை ஏற்றி வைத்த ஒரு ஏணி திரு மாருதி குமார் அவர்கள் அந்த வர ஷோவை பார்த்துட்டு நாங்கள் அழைச்சிருக்கோமா. அவர் வந்து அழைச்சி முடிஞ்சோடனே அவர் வந்து ஷோவை பார்த்து சரியான மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகி திரு மறைந்த திரு நகர அதிபதி திரு பாயோ அவர்களும் வந்து அந்த ஷோவை பார்க்குறாரு. பார்த்து முடிஞ்சோன்னு அவர் சொல்கிறாரு, பாயோ திரு பாயோ சொல்கிறாரு, வர சுதந்திர தினத்துக்கு நீங்கள் தான் கட்ட நகர மண்டபத்தில் மேலே நீங்கள் தான் இந்த ஷோ செய்யணும், எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் நாங்கள் அந்த ஷோவை பாராட்டுறோம். ரெண்டாவது நாள் மாரதி குமார் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, அவங்க வீட்டில் தான் போகணுருக்கோம், அங்கேருந்து கால் பண்ணி சொல்கிறாரு, பூண்டுலோயா நகர் திருவிழா வந்து நீங்கள் அங்கே ஷோ வாசிக்கிறீங்க. அப்ப நாங்கெல்லாம் சந்தோஷம், எல்லாம் லிஸ்ட் எடுத்து எல்லாம் போட்டு இரவு பசங்க பார்க்காம எல்லாரும் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம். யாருக்கும் சோம்பல்லாம் இல்லை, நீங்களும் சோம்பல் விட்டுட்டா ஏன்னு சொன்னா ஏன் அதுல ஒரு முக்கியமான கட்டம் ஒன்று இருக்கு. திரு தியாகும் திரு தாசன் ரெண்டு பேரும் ஒரே சவுண்ட்ஸ் இதுல வேலை செய்யறாங்க, திரு தியாகு தாசன் வேலை செய்யறாங்க. அப்ப இந்த சம்பவத்தை நாங்கள் தியாகத்தை சொன்ன பிறகு நான் வந்து நல்ல ட்ரிபிள் கொங்கு ஒன்று கொண்டு வரேன்னு சொல்றாங்க. கொண்டு வந்த பிறகு அந்த சம்பவத்தை நீங்க சொல்லுங்க. அந்த ட்ரிபிள் கொங்கு கொண்டாந்த ரொம்ப பெரிய அளவில் சொன்னது போல ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் நான் ப்ராக்டிஸ் வந்தெல்லாம் பண்ணினேன். ஆனால் அந்த ஷோவுக்கு கொண்டாந்து அந்த ட்ரிபிள் கொங்கோ முதல் முதல் அப்படிதான் நானே பார்க்குவேன். முதல் முதல் அந்த ட்ரிபிள் கொங்கோ போட்ட உடனே தியாக எனக்கு வந்து சொன்ன விஷயம் தான், இங்கே பாரு இந்த ட்ரிபிள் கொங்கோ வந்து அப்சராஸ்ல ரங்கன் வாசிச்சது, அதுக்கு பிறகு சூப்பர் சன்ஸ்ல ரவி வாசிச்சது, மூன்றாவதாக இது உனக்கு தான் நான் யாருக்குமே கொடுக்கறது யாருக்குமே கொடுக்கறது இல்லை, இது மூன்றாவதாக நீ தான் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காரு. அப்ப நான் வாசிச்சு, ஆனா அந்த ஷோ ரொம்ப நன்றாக அந்த அந்த இதுல பாத்தியத்துல அந்த ஒரிஜினல் டோன் வந்து நல்ல ஒளிச்சு. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் அந்த ஒரிஜினல் பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த அந்த காரணத்தினாலும் என்ன தெரியல, அந்த ஷோ வந்து நல்ல ரொம்ப சக்சஸாக வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. ஏன்னா அந்த சவுண்ட்ஸும் அதே மாதிரி தியாகராஜ அவர்கள் தாசன் அந்த சவுண்ட்ஸ் தியாகராஜா பேலன்சிங் இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் அந்த ஷோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் நான் இன்னொருத்தரையும் நான் இங்கே அறிமுகப்படுத்த வேண்டிய இது இருக்குது. என்னென்னா இதுக்கு முதல்லையே அவர் அந்த மூன்று ஷோவில் அறிமுகமாகிட்டார் குலசேகரன் அவர்கள். நான்
இந்த ஷோ முடிஞ்சு தான் அந்த ஷோ. ஆமா இந்த ஷோ, ஆமா இந்த ஷோ முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த ஷோ. கொட்டகல ஷோல அறிமுகம் ஆகிறார் எங்களோட லரிக் டி. ஏற்கனவே பிரேமான பிரேமானத்தோட லரிக் டி இணைஞ்சு வராரு. இணைஞ்சு வர நேரம் மஸ்கிலே ஷோ வர நேரம் இந்த சந்தர்ப்பத்துல இந்த வெற்றிகரமா நல்ல பெர்ஃபெக்டான அந்த ஷோவை நாங்க கொடுத்தனால எங்களுக்கு மலைய சமுதாயம் அவ்வளவுமே எங்களுக்கு எங்க பக்கம் தான். ஆமா எங்க பக்கம் வருது, எங்களை ஏற்றுக்கொண்டாரு, எங்களை ஏற்றுக்கொண்டாங்க, எங்களை வளர விட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல நான் அவங்களை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போனேன். அது உங்களுக்கு ஞாபகம் தான் தெரிய மாருதி குமார் மூலியமா நான் அவங்களோட இன்னொரு இடத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்தி அங்க அந்த எங்களை இசை நிகழ்ச்சி நடந்தது தலைநகரில் கதலை சென்றாங்க. அந்த ஞாபகம் இருக்கின்றது எனக்கு. அது ஒரு பெரிய ஒரு இது எங்களுக்கு, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கூட நாங்கள் அதை சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இப்படியெல்லாம் அழகாத ப்ரோக்ராமை செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் மாருதி உங்கள் மூலமாக தான் மாருதி குமாரோட எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கோம். பிறகு மாருதி குமாரும் அடைய எங்களுடைய மலைகத்தை சார்ந்தவர்கள் கொட்டகலை நன்றாக செய்கிறார்கள். ஆகவே இவங்களை குடும்பங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களை வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்ய 10 நாள் அந்த தங்கியிருக்கோம். 10 நாள் எங்களை அந்த தங்க அவரும் தனியாகவே அவர் எங்களுக்கு முதலாவதாக ஒரு பாசிட்டிவ் அதை நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தச்சு எடுத்தோம். அந்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் மாருதி குமார் அவர்களுடைய அனுசரணையில தான் எங்களுக்கு அது கிடைச்சிது. அதுக்கு பிறகு 10 நாள் எங்களுக்கு ஒரு பாட்டி எங்களுக்கு சாப்பாடு வழங்கி உணவு எல்லாமே தங்குமுட வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அந்த ஷோவை ரொம்ப சக்சஸ் புதிய கதேசன் மண்டபத்தில் புதிய கதேசன் மலையத்தின் சொல்லக்கூட கொழும்புல இருந்து கொழும்புல வேலை செய்த மலையை சார்ந்தவங்க அவ்வளவு பேரும் அந்த பாடல் வந்திருந்தார்கள். அது ஒரு பெரிய நிறைவாகவே இருந்தது.